போது கப்பலை கழிப்பறை ஜன்னலை உடைத்து கடலில் குதித்து பிரான்ஸ் நாட்டின் மார்ஷல் துறைமுகத்தை அடைந்தார். அங்கு ஒரு பிரெஞ்சு காவலரால் பிடிக்கப்பட்டு மீண்டும் பிரிட்டிஷிடம் ஒப்படைக்கப்பட்டார். பிரிட்டிஷ் பிரான்ஸ் அரசு சாவர்கரை மீண்டும் பாரிஸிடம் ஒப்படைக்க வேண்டியதில்லை என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. கதிரபவர் சாவர் இவர் மிக சிறந்த சமூக சீர்திருத்தவாதி, தீண்டாமையை ஒழிக்க பாடுபட்டவர், தாழ்த்தப்பட்ட மக்கள் உட்பட எல்லா ஜாதியினரும் வணங்க கதிரபவன் என்ற கோவிலை ரத்தனகிரியில் 1931 பிப்ரவரி 22 ஏற்படுத்தினார். 1966 உண்ணா விரதத்தை ஆரம்பித்தார். 1966 பிப்ரவரி 22 இறந்தார். ஒருவரது வாழ்க்கை நோக்கம் பூர்த்தியான பிறகே சமூகத்திற்கு சேவை செய்யும் வலிமையை இழந்த நிலையில் இறப்பிற்காக காத்திருக்காமல் இறப்பை சந்திப்பதே சிறந்தது என்று கூறினார். அவர் மறைந்தாலும் அவர் செய்த செயல்கள் தியாகம் நம் நெஞ்சில் என்றும் நீடித்திருக்கும். நன்றி, வணக்கம். என் பெயர் மாதியா, நான் 8 இ பிரிவில் படிக்கிறேன். நான் இப்போது சாவர்கரை பற்றி சுருக்கமாக கூற இருக்கிறேன். இந்தியாவில் இருக்கும் ஆங்கிலேய அதிகாரிகள் சிப்பாய் கழகம் என்று பூச்சி மெகியது களமோ கலவரமோ இல்லை. அதை விரிவாக ஆராய்ச்சி செய்து அது இந்திய சுதந்திர போராட்டம் தான் என்று நிரூபிக்கும் இந்திய சுதந்திர போராட்டம் 1857 என்னும் நூலை எழுதினார். அது வெளிவரும் முன்பே தடை செய்யப்பட்டது. பின்னர் பிகாசி காமாவால் நெதர்லாந்தில் அச்சிடப்பட்டு வெவ்வேறு புத்தக அட்டைகளுடன் இந்தியாவிற்கு கடத்தப்பட்டது சுமார் 2000 புத்தகங்களுக்கு மேல் அதிக விலைக்கு விற்பனை ஆயின. பின்னர் இந்த புத்தகம் பகத்சிங்கால் வெளியிடப்பட்டது. ஆங்கிலேய அரசு சாவர்கரை 1900 இங்குள்ள அனைவருக்கும் எனது வணக்கம். என் பெயர் தூவாவர்ஷிகா, நான் 8 இ பிரிவில் படிக்கிறேன். பாரத சுதந்திர வரலாற்றில் எந்த ஒரு முகாந்திர உதவியும் தேவைப்படாமல் ஆங்கிலேயர்களின் கண்களில் பிறவி விட்டு ஆட்டிய வீர சாவர்கரை பற்றி சுருக்கமாக கூறப்போகிறேன். அவரை பற்றி சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் அவர் பாரத தாயின் வீர மைந்தன் என்றே சொல்லலாம். அகில உலகில் புரட்சி என்ற சொல்லிற்கு அர்த்தம் தேடினாலே முதலில் வந்து நிற்பவர் வீர சாவர்கர் ஒருவரே. அது மட்டுமன்று, படைப்புகளை வெளியிடுவதற்கு முன்னே தடை செய்த முதல் எழுத்தாளரும் இவரே. அது மட்டுமா, தேச சுதந்திரத்திற்காக தனது கல்லூரி படிப்பை விட்டு கொடுத்த முதல் வீர மாணவரும் இவரே. பாரிஸ்டர் தேர்விற்காக ஆங்கிலேயர்களுக்கு முன் சத்திய பிரமாணம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி பாரிஸ்டர் தேர்வியை தூக்கி வீச முதல் இந்தியரும் இவரே. தீண்டாமைகளை ஒளி எழுத்து முதலில் இந்தியாவில் ஒளி எழுப்பிய முதல் இந்தியனும் இவரே. தீண்ட தகாதவர்களை கோயிலுக்குள் விட்டு தாழ்ந்த ஜாதியினரை பூசாரியாக்கிய முதல் இந்தியரும் இவரே. அது மட்டுமல்லாமல் அந்நியர் மண்ணிலே போய் அந்நியர்களை எதிர்த்த முதல் இந்தியரும் இவரே. 2 ஆயுள் தண்டனை, தனிமை சிறை, சொல்லிலா சிறை என்று பல தியாகத்தை அடித்த தியாகியும் இவரே. அந்தமான் சிறையில் பேப்பர் பேனா எதுவும் இல்லாமல் கற்களால் தனது சுதந்திர தாகத்தை வாசகங்களாக தீர்த்து கொண்ட முதல் எழுத்தாளரும் இவரே. தனக்கு நடந்த அநீதியை உலக கோர்ட்டில் தான் விசாரிப்பேன் என்று சொல்லி கேட்ட முதல் வீரரும் இவரே. எப்படி, எந்த கோலத்தில், எந்த விதத்தில், எந்த தியாகியோடு ஒப்பிட்டு பார்த்தாலும் முதலில் வந்து நிற்பவர் வீர சாவர்கர், நமது தேச தந்தை வீர சாவர்கர் ஒருவரே. வீர சாவர்கரின் சுதந்திர வேட்கை, அன்பு, மனப்பான்மை போன்றவற்றை கவனித்து விருது அளிக்காமல் படுவது பாரத மாதாவுக்கு ஏற்பட்ட மிக அவமானம் என்று சொல்லிக்கொண்டு முடித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். இதற்கு சரித்திரத்தை தன் போக்கு கிழித்து சென்ற காங்கிரசே காரணம். எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதற்கான பலன் நமக்கு கிடைக்க வேண்டும் இதுதான் நம் ஒவ்வொருவரின் எதிர்பார்ப்பாக இருக்கும். வீர சாவர்கரை தடை பண்ணுவோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கீ. நான் 8 இ பிரிவில் படிக்கிறேன். அனைவருக்கும் எனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறுகிறேன். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி. வாழிய வாழியவே வான மலர்ந்தது அனைத்து மலர்ந்தின் வன்மொழி. வாழியவே ஏற்கட வேப்பிலும் தன்மன வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே என்று என்று தமிழை போற்றி எமது உரையை துவங்குகிறேன். நான் இப்பொழுது சுதந்திர போராட்டத்தின் புரட்சியாளர்கள் நாணயவர் வீர சாவர்கர் பற்றி கூறப் போகிறேன். சாவர்கர் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் பங்கு கொண்ட ஒரு குறிப்பிடத்தகுந்தவர் என்று கூறப்படுகிறது. இவரை இவருடைய பற்றாளர்கள் அதிகமாக வருத்தத்தில் இந்து கொள்கையாளர்கள் வீர சாவர்கர் என்று அறிந்தனர். இவர் ஆங்கிலேயரால் 50 சிறை தண்டனை பெற்றிருந்தாலும் 12 பின் 1924 விடுவிக்கப்பட்டார். இவர் 1883 மகாராஷ்டிர மாநிலத்தில் நாசிக் என்ற கிராமத்தில்
தாமோதர் பந்த சாவர்கர் தாதாபாய் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். இந்திய சுதந்திரத்து சாதர் இந்தியாவில் அபிநவ பாரத சங்கத்தை லண்டனில் சுதந்திர இந்திய சங்கத்தை உருவாக்கினார். இந்திய விடுதலை இயக்கம் 1857 என்ற கூட எழுதினார். இந்து மகாசபையை உருவாக்கினார். யார் இந்த சாவர்கர் என்ற தமிழகத்தின் பெரும்பாலானோருக்கு பதில் தெரியவில்லை. இவர் என்ன கூட வருகிறார் என்பதும் அவருக்கு தெரியவில்லை. அப்படி அவர்கள் இவரை புரிந்து கொள்ளாததால் இவரை கைது செய்து மீண்டும் ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தனர். அவர் அங்கிருந்து இந்தியாவிற்கு வந்த பின்னர் இந்தியாவிற்கு வந்த பின்னர் சட்டப்படியா நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட பின்னர் இவரை சிறையில் அடைத்தனர் ஆங்கிலேயர்கள். சிறையில் இருந்து வெளிவந்த பின்னர் நாம் பார்த்தோம் இந்து மகா சபா அமைப்பில் சேர்ந்து இந்துத்துவத்தை பரப்பினார். அதற்கு பிறகு இவர் இந்திய சுதந்திரத்திற்கு கடும் பாடுபட்டார். இந்தியாவின் சுதந்திரத்திற்கு கடும் பாடுபட்டு இந்தியாவிற்கு எப்படியாவது சுதந்திரம் பெற்று தர வேண்டும் என்று துர்கை அன்னையும் சபதம் எடுத்துக் கொண்டார் என்பதையும் நாம் பார்த்தோம். இப்படி எல்லாம் செய்ததற்கு பின்பு இந்தியாவிற்கு இறுதியாக சுதந்திரம் கிடைத்து விட்டது. அதனால் இவருடைய வாழ்க்கையின் கனவு அதாவது லட்சியம் முடிந்து விட்டது என்று எண்ணிய பிறகு நான் இறக்க வேண்டும், நான் சமாதியாகுகிறேன் என்று அவர் முடிவு செய்தார். அதனால் 1966 உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தார். பிப்ரவரி 1 நாள் அதனுடைய விளைவாக பிப்ரவரி 26 நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் இறந்தார். இப்படியாக சாவர்கரின் புகழ் வளரட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆயுதங்களை வைத்து போராடுவதற்கு தயாராக்கினார். அப்படியெல்லாம் செய்ததனால் ஆங்கிலேய அரசு அவரை கைது செய்து அவரை சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுப்பதற்காக இந்தியாவிற்கு கொண்டு வந்தது. அப்படி இந்தியாவிற்கு கொண்டு வரும்போது கப்பலில் இருந்து தப்பித்து பிரெஞ்சு நாடு துறைமுகத்தில் சேர்ந்தார். ஆனால் அந்த